மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான தினம்னு சொல்லலாம். பல நாளாக தேங்கி கிடந்த பல விஷயங்கள் முடிக்கணும்னு முயற்சி செஞ்சு அந்த முயற்சி பலிதமாகாமல் இருக்கக்கூடிய சில சூழல்கள் இதெல்லாம் நீங்கும். ஒரு புதுசாக ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள்லாம் நல்லதாக நடக்கும். உங்களுக்கு தடைகளாக இருந்த சில விஷயங்கள், பிரச்சனைகளாக இருந்த சில விஷயங்கள் நீங்குவதற்கான ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அதனால் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். வர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக நமக்கு வந்து சேர வேண்டியது, இல்லை ஒரு இடத்துல கடனாக கூட இருக்கலாம், அந்த லோன் சாங்ஷன் ஆகாமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கிறது. இந்த நிலை மாறி அந்த பணம் சாங்ஷனாக உங்கள் கைக்கு வரதுக்கான வழி, அதுக்கான லெட்டர்ஸ் இல்லை அதுக்கான ஒரு தகவல்கள் எல்லாம் உறுதிப்பட வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் இருக்கலாம், இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமான வெற்றி உண்டு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வெளிப்படும். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், எடுத்த காரியங்களில் வெற்றி வாகை சூழக்கூடிய தினம்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கருத்துக்கு உடன்படாததாக இருக்கும், பொறுமையாகவும் விட்டு கொடுத்தும் போகக்கூடிய தன்மையோடு இருக்கணும். அடுத்த ரிஷபராசி, ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினம். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அந்த காரியங்கள்லாம் நல்லா கைகூடக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். எதிர்பார்த்து கொண்ட இந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் நிலவும். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதத்தை கொள்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் அவசரமாகவோ இல்லை படபடப்பாகவோ இருக்கக்கூடிய செய்கைகள் எல்லாம் கொஞ்சம் மூட்டைக்கட்டி வச்சுட்டு இருக்கணும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். நீங்கள் நினச்சபடியே எல்லா காரியங்களும் நடக்கும். உங்கள் அறிவுத்திறன் பளிச்சிடக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லணும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். நீங்கள் எதை நினச்சி கடுமையாக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியம் ஜெயமாகும். அடுத்து மிதுன ராசி, மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சில நேரங்களில் சில சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு குதூகலமான ஒரு சூழல். உங்களுடைய நடவடிக்கையால் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஸோ மன சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியையும் நம்ம பண்ணக்கூடிய அந்த செலவுகளால் பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான ஒரு காலகட்டமாகத்தான் அமையிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். நம்ம ஒரு காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிற இடத்துல அது நடக்காமல் தடைபடுவதற்கான சில சூழல்கள் ஏற்படலாம். பொறுமையாக செயல்பட வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். இருந்தாலும் நல்ல தனவரவும் எந்த எடுத்த காரியத்தில் பெயரும் புகழும் ஏற்படும். அடுத்து கடகராசி, கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை. நண்பர்களால் ரொம்ப உதவிகள் ஏற்படும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
நல்ல ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. ரொம்ப ஒரு சுபமான வெற்றிகரமான நிகழ்வுகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக அமையும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில தடைகள் சில தாமதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. ஆயுள நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாகவும் எந்த திட்டமிட்டபடி எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு வன்மையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுவும் முன்னேற்றமான தன்மையை கூட உடையதாக வெற்றியை தரக்கூடிய நன்மையாக நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். உதாரணத்துக்கு சில நேரங்களில் இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய வேலைக்கு மாறுவது, இல்லை நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த இன்டர்வியூலாம் நல்லபடியாக போகிறது, இது மாதிரி சில நன்மைகளை எல்லாம் மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம் உங்களுக்கு அனுகூலமாக அது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் சிறு சோதனைகள் உண்டு, ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவீர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் நல்ல சூழல் ஏற்படும், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், ஒரு சந்தோஷமான அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவு உண்டு, அதே நேரத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு சொல்லலாம். மனசில் நல்ல புதிய எண்ணங்கள்லாம் தோன்றும். வெளிநாடு பயணப்படுவதற்காக நீங்கள் வந்து ஏதாவது திட்டங்கள் வைத்திருந்தால் அது நல்லபடியாக நிறைவேறும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அதனால் ரொம்ப ஒரு அனுகூலமான நல்ல தினமாக இது அமையிறது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்தர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில சோதனைகள் ஏற்படலாம், சற்று நிதான போக்கை கையாள வேண்டும். ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக வெற்றி வாகையை சூடக்கூடிய தினமாக அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு பார்த்தா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை சில முக்கியமான ஒரு நிகழ்வுகள்லையோ ரொம்ப சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் சில புதிய விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது உங்களை தவறுதலாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே சற்று நிதானமாக செயல்படுறது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத பிரச்சனைகள் சில நேரங்களில் பகைமை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான தினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் சில நேரங்களில் உங்களையும் மீறி சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான தினமாகத்தான் இது விளங்கும்.
தெய்வத்தின் அருள் இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல திருப்பங்கள் தரக்கூடிய வகையில் அமையும். சில முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த சந்திப்புகள்லாம் சாத்தியமாகும். உங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான உங்களுடைய ஏற்பாடுகள் எல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அனுகூலமான தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். கேட்டை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம், சௌக்கியமான தினம், நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நமக்கு ஆமாம் போட்டிருந்தவங்களே நமக்கு எகெயின்ஸ்டாக பேசிடுவாங்க, அதாவது நமக்கு எதிர்ப்பாக பேசிடுவாங்க. என்னடா இது, நேற்று வரைக்கும் நான் சொன்னால் தலை இப்படி தானே ஆடிட்டு இருந்தது, இன்றைக்கி இப்படி ஆடுதேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அது மாதிரி சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கூட சில எதிர்ப்புகள் ஏற்படலாம். அதனால் உண்மை நிலையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய தினமாக கூட இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் தோன்றலாம். பூராட நட்சத்திரங்களுக்கு பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் அமையும். உத்திராட நட்சத்திரங்களுக்கு சற்று சோதனையான தினம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் காதல் திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு அதில் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். மொத்தத்தில் ஒரு சிறு போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அதற்கு அப்புறம் ஒரு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத அளவு திருப்பங்கள், தோல்விகளை சந்திக்க நேரலாம். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வெற்றிகரமான தினம், உங்கள் பேச்சுக்கும் உங்கள் செயல்பாடுகளுக்கும் நல்ல மரியாதை உண்டு, தெய்வ அனுகூலம் பெற்ற தினம்னு சொல்லணும். அவிட்ட நட்சத்திரங்களுக்கும் அவர்களுடைய இலக்கை அவர்கள் அடைவார்கள், சிறப்பான முறையில் அடைவார்கள். வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அற்புதமான தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதுசாக ஒரு நிலம் வாங்குவது, இல்லை வீடு வாங்குவது, இல்லை மனையை போய் பார்ப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினம். நீங்கள் அந்த சொத்துக்கள் வாங்குவது பற்றியோ விற்பது பற்றியோ நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவில், லாபங்களை பெறக்கூடிய அளவில், நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல லாபங்களும் சிறப்புகளும் உண்டு. சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும், சில தவறான முடிவுகளை எடுக்க வேண்டி வரலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பான தினம், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் காதுகளுக்கு வந்து சேரும். சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். உங்களுடைய புகழும் கீர்த்தியும் பரவக்கூடிய வகையில் சில நல்ல நிகழ்வுகள் உண்டு. நமக்கு வழக்கமான ஒரு தினத்திலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு தினமாக, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அதையெல்லாம் மனசில் கொண்டு நீங்கள் இயங்கணும். ரேவதி நட்சத்திரங்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும், பின்னடைவுகள் ஏற்படும்.
சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம்.